உறவுகளுக்கு வணக்கம். மூவேந்தர் மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதார சிக்கலுக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். இந்த மூவேந்தர் மீடியா வளர்ச்சிக்கும் என்னோடய வளர்ச்சிக்கும் உங்களால் முடிஞ்ச நிதி உதவி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள், உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன். நன்றி. நாளிதழுங்களா? ஆமாம் சார். என் பேர் வந்து தினேஷ் மலர். நான் மூவேந்தர் மீடியா அப்படின்ற யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். தேவேந்திரோட வேளாசமுத்துக்கான ஒரு ஊடகம். இப்ப நம்ம சங்கரன் கோவில்ல நடந்த விஷயத்த வந்து நம்ம திருநான் பேப்பர்ல வந்து ஒரு நியூஸ் வந்து போட்டிருக்கீங்க. அந்த காவல்துறை தரப்பால வந்து அடித்து படுகொலை செய்யப்பட்டார் இல்லையா சார்? ஒன் செகண்ட், நான் ரிப்போர்ட்டிங் கொடுக்கறேன், இருங்க. கொடுங்க. அப்ப நெல்லை நம்பர் சொல்றேன், நீங்க அங்க கால் பண்ணுங்க. நம்பர் சொல்லுங்க. 0462 4291 4291 500 0462 4291 500. ஆமா சார். ஓகே மேடம், தேங்க் யூ மேடம். நன்றி சார். வணக்கம் சார். சார் வணக்கம். தினேரன் பேப்பருங்களா சார்? ஆமா சார். இந்த என் பேர் வந்து தினேஷ் மலர் சார். இங்க சார் என் பேர் வந்து தினேஷ் மல்லர். சரி. தேவேந்திரோட வேளாசமுத்துக்கான ஒரு ஊட வந்து நடத்திட்டு இருக்கேன் யூடியூப் சேனல்ல, மூவேந்தர் மீடியா அப்படின்னு. சரி. இப்ப சங்கரன் கோவில் ஒரு நியூஸ் போட்டிருக்கீங்களா சார்? எதுல? சங்கரன் கோவில்ல நேற்று மக்கள் வந்து போராட்டம் பண்ண ஒரு நியூஸ் போட்டுங்களே ஹெட்டிங்கு. சரி. போலீஸ் தாக்குதலில் இறந்தவர் டிரைவர் குடும்பத்திற்கு நிவாரணம் கெட்டி சங்கரன் கோவில் உறவினர் மக்கள் திடீர் போராட்டம் போட்டிருக்கீங்கல்ல. சரி. அந்த மக்களோட கோரிக்கை என்னன்னு தெரியுமா சார்? அந்த குடும்பத்தோட கோரிக்கை என்ன சொல்லுங்க. அந்த மக்களோட கோரிக்கையும் சரி, அந்த குடும்பத்தோட கோரிக்கை என்னன்னா, அந்த அடிச்சு படுகொலை செய்யப்பட்டவர் மீது கொலை குற்ற வழக்கு வந்து பதிவு செய்யணும். நிவாரணம் எல்லாம் எங்களுக்கு தேவையில்ல அப்படின்ற சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா யூடியூப்ல போயிட்டு மூவேந்தர் மீடியான்னு இருக்கோ அவங்க நீங்க பாருங்க சார். நீங்க மீடியா நடத்துறீங்கன்னா நீங்க நடத்திக்கீங்க, புரியுதுங்களா? நீங்க அப்புறம் ஹெட்டிங் எதாவது நிவாரணத்துக்கு நீங்க செய்ய முடியாது சார், புரியுதுங்களா உங்களுக்கு? இல்ல, நிவாரணத்துக்காண்டி நீங்க எதன் அடிப்படையில போறீங்கன்னு நான் கேக்குறேன். நிவாரணத்துக்கு அவங்க கேட்கவில்லை. நேத்து வந்து எம்எல்ஏ வந்து 15 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறேன்னு சொல்ல போக கூட எங்களுக்கு அது மேட்டர் கிடையாது. உண்மை குற்றவாளியை கைது செய்ய போறீங்க, அப்ப நீங்க யாருக்கு வேலை செய்யறீங்க? இல்ல சார். சார், அதாவது பத்திரிக்கைக்காரங்களை பார்த்து எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. அமைப்பு வச்சிருக்கீங்க, நீங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்கன்னா அதுல போட்டுக்கிடுங்க, பிரச்சனை இல்ல. அந்த செய்திக்கு நீங்க இப்படி எல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டீங்கன்னா என்ன சார் செய்ய முடியும்? அதுக்கு இல்ல, மக்கள் வந்து அவங்களோட கோரிக்கை என்னன்னு கேட்டு அதை ஹெட்டிங்ல போடுங்க சார். நீங்க சும்மா அனுப்பி நீங்க சொல்றீங்க பாருங்க சார், அதைத்தான் ஹெட்டிங்ல போடணும் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது சார். கட்டாயப்படுத்த பேசுறீங்க இல்ல சார். நீங்க யூடியூப் சேனல் நடத்துறீங்கன்னா அதை நீங்க பாத்துக்கிடுங்க. நீங்க வந்து பத்திரிக்கை மாதிரி பாருங்க, சரிங்களா? சரி. பத்திரிக்கை என்ன நிவாரணம் அவங்க கேட்கவே சார். நீங்க நிவாரணம் கேட்டோம்ல, தவறான நியூஸ்ல போடுறீங்க, அதான் நான் கேள்வி கேட்கிறோம். என்ன சார் இது சார்? உங்க போராட்டத்தை வெளி இத்தனை நாளா நாங்க செய்தி போட்டுட்டு இருக்கோம், நீங்க பேசுறது வந்து நீங்க செய்தி ஏன் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குற மாதிரி இருக்கீங்களா? அப்படிதான் பேசுறீங்க சார். நீங்க பாக்காதீங்க சார். சார், ஒரு நிமிஷம், நீங்க யூடியூப் சேனல் நடத்துறீங்க, ஒன்னும் ஆட்சேபம் இல்ல. ரெண்டே நிமிஷம் நான் சொல்ல வேண்டிய சொல்லுங்க. அதுக்கப்புறம் இருங்க. உங்களோட கண்டென்ட் நீங்க போற கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க கேட்டீங்க, நீங்க ஆன்சர் பண்ணலாம்ல.
இந்த ஹெட்டிங் போடுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நான் கேக்குறேன். ஹெட்டிங் சார், இந்த ஹெட்டிங் போடுறது இப்படிதான் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டு சொல்றேன். புரியுதுங்களா உங்களுக்கு? உங்க உங்க போராட்டத்தை செய்தி போட்டிருக்கோம், நீங்க இதைத்தான் ஹெட்டிங் போடுறீங்க. நான் சொல்றேன், நீங்க பணத்துக்காண்டி போராட்டம் பண்ற மாதிரி நீங்க போடுறீங்கன்னு சொல்றேன். தவறா போறீங்கன்னு பாக்க சொல்றேன். நான் என்னன்னு பாக்க சொல்றேன். அப்படி சொல்லுங்க. ஏன்னா அந்த நீங்க அவங்க வைஃப் நேத்து எம்எல்ஏ வந்து சொல்றாரு, நாங்க 15 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க, ஏதோ அடிச்சல இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் எம்எல்ஏவே துறச்சு விட்டுருக்காங்க. அந்த மக்கள் எங்க ஒரு மனிதன் அடிச்சு கொண்டிருக்காங்க, அவர் மேல கொலை வழக்கு போடுங்க. இதே ஜெயராஜ் பன்னீர்செல்வம் செய்தி போட்டு அதை படிச்சு பார்க்காம இன்னைக்கு உள்ள செய்தியை வச்சு நீங்க சொல்லிருக்கீங்க சார். இன்னைக்கு முதல்ல ஒரு முக்கியம். அப்படி பேசாதீங்க சார், அப்படி பேசாதீங்க சார், அப்படி பேசாதீங்க. நீங்க போன் பண்ணி பேசுறீங்க, அந்த அளவுக்கு என்ன சார் உங்களுக்கு? இத்தனை நாளா நாங்க செய்தி போட்டு இருக்கோம் சார். செய்தி போடுறது வந்து நான் தவறு சொல்ல வரல. நான் வந்து ஒரு மீட்டிங் போடணும் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க எப்படி கட்டாயப்படுத்துவீங்க? நாங்க உங்களை கட்டாயப்படுத்தல. ஏன் தவறா பேசுறீங்க? நீங்க பணத்துக்காண்டி போராட்டம் பண்றது ஏன் தவறா போடுறீங்க சார்? வணக்கம். அதாவது இப்ப பேசின ஆடி வந்து கேட்டிருப்பீங்க உறவுகள் அனைவரும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இவர் ஏசு தான் நான் நியூஸ் போடுவேன், அதில் வந்து இங்கே தலையிடக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்போ இனிமேல் வந்து திணறன் வந்து காசு காண்டி வந்து எந்த நியூஸ் வேணாலும் போடுவோம் அப்படின்ற மாதிரி இனிமேல் நம்ம ஊடகங்களை வந்து நம்ம பரப்பணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தவறான நியூஸை வந்து நம்ம பரப்புவோம், நாளைக்கு அவங்க கேள்வி எட்டு வரட்டும். இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் வந்து தவறான நியூஸ் எங்களை பற்றி பரப்பிக்கிட்டே இருக்குது அப்படின்னா இனிமேல் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறேன். கேட்குறதுக்கு அதாவது வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கலங்கிறாரு, நீங்கள் வந்து இப்படி பேசக்கூடாங்கிறாரு. நம்மளை ஒரு வார்த்தையோட தான் அவர் அவை வேணும் பேசலை, அவர் வரணும் பேசலை. சொல்லுங்க சார்னு கேட்குற மரியாதையாக பேசும்போதே நீங்கள் இப்படி பேசக்கூடாது அப்படி பேசக்கூடாதுங்கிறாரு. அப்போ இவர் செஞ்ச தவறை மறைக்கிறதுக்கு இந்த பத்திரிகை துறை எப்படி வேலை செய்யுதுங்கிற பாருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த நியூஸ் 24x7 அதே இதே கீழ்த்தரமான வேலையில் தான் அவங்களும் செஞ்சாங்க. அதாவது பணத்துக்காண்டி தான் போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த அக்கா நல்ல இன்டர்வியூவில் வந்து நம்மளோட முயந்திர மீடியாவில் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களுக்கு வந்து நிவாரணத்தை விட அந்த அடித்து கொன்ன அந்த காவலர்கள் மீது வந்து கொலை குற்ற வழக்கு வந்து பதிவு செய்யணும், அவங்களும் ஜெயிலில் அடைக்கணும், எங்களுக்கு வந்து கொடுக்குற நிதியில் வந்து நாங்கள் பெருசாக பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி முருகன் சகோதரரோட மனைவி நம்மளோட சேனலில் வந்து நேர்காணல் கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம எடுத்து போட்டிருந்தோம் சரிங்களா. அப்போ இந்த ஊடகங்கள் வந்து பத்திரிகை போடுறோன்ற பேருக்கு எந்த அளவுக்கு தவறான செய்திகள் என்ன? இப்போ நம்ம ஊடகங்கள்லாம் போடுறோம்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமூகத்தை சார்ந்த பார்ப்பாங்க, இல்லைன்னா ஒன்று ரெண்டு பேரும் அதர் சமூகத்தை சார்ந்த பார்த்தவங்க சார்ந்தவங்க தான் அதை பார்ப்பாங்க. ஆனால் திணற நாளிதழில் போட்டால் 800,000 பேர் பார்க்குறாங்க, 800,000,000 பேர் அந்த ஒரு நாளிதழில் போகும். அப்போ எந்த மாதிரி தவறான நியூஸை போட்டுட்டு எவ்வளோ அசால்ட்டாக பேசுகிறாருன்னு பாருங்கள். அப்போ இதுக்கெல்லாம் நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து செய்யணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஊடகங்கள் வந்து இந்த மாதிரி செய்திகள் போடுறது கிடையாது. இப்போ உதாரணம் சொன்னோம்னா ஜெயராஜ் பென்னிஸ் இது வந்து அந்த ஜாதி ரீதியான கொலைகள் கிடையாது, அது வந்து ஒரு லாக்அப் டெத்து, அது குற்றம் சட்டப்பட்ட நபர்கள் மீது வந்து தண்டனை வந்து கிடைச்சி அதை வந்து பெருசாக பேசப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் தான் பேசுச்சு சரிங்களா. ஊடகங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊடகங்களும் தொடர்ந்து அதை பற்றி போட்டுக்கிட்டு இருந்தாங்க, தொடர்ந்து அந்த பேப்பரில் எழுதிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த செய்திகளை பெரும்பாலான ஊடகங்கள் வந்து போடுறது கிடையாது. அப்படி போறக்கூடிய அப்படி போடக்கூடிய ஊடகங்களாக இருந்தாலும் அவங்க யாருக்கு சாதகமாக எழுதுறாங்கன்றத பாருங்கள், செய்தி யாருக்கு சாதகமாக போடுறான்றத மக்கள் சிந்திக்கணும். இதுக்கு மக்கள்லாம் வந்து ஒரு விஷயம் வந்து செய்யலாம், செஞ்சால் மிகப்பெரிய ஒரு அதிர்வு வந்து ஏற்படுத்தும். அது என்னன்ற சொல்கிறேன். அதை முடிஞ்சால் சங்கரன் கோவிலில் உள்ள மக்கள் இதை பார்க்கக்கூடிய ஒரு 1000 பேராக இருந்தாலும் 10,000 பேராக இருந்தாலும் சரி, அதை இந்த விஷயத்தை உடனே செய்யுங்க. அதாவது நீங்கள் வச்சுருப்பீங்களே கேபிள் டிவி, கேபிள் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நியூஸ் சேனல் எந்தெந்த நியூஸ்லாம் வந்து நம்ம செய்தியை பார்த்து நடுநிலையாக போடலையோ அந்தந்த இது நியூஸ் 24/7 இருக்கட்டும், இல்லை நியூஸ் 18 இருக்கட்டும், இல்லை பாலிமராக இருக்கட்டும், இல்லை நியூஸ் 7 இருக்கட்டும், சன் டிவி, கலைஞர் டிவி, ஜெயா நியூஸ், எந்த பேப்பராக இருந்தால் எல்லா நியூஸுமே வந்து எங்களுக்கு கட் பண்ணுங்கள். இதை வந்து கட் பண்ணுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இதை முன்னெடுக்கிறீங்களோ எடுக்கும்போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தும். அவங்களே தொடர்பு பண்ணி கேட்பாங்க, ஏன் சார் இந்த சேனலை வந்து கட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி எங்கள் சமூகம் சார்ந்த செய்திகள்லாம் வந்து சரியாக போடுறது கிடையாது, போட்டாலும் நடுநிலையாக போடாமல் வந்து எதிராளிகளுக்கு சாதமாக வந்து இந்த செய்திகளை போடுறாங்க அப்படின்ற மாதிரியான செய்தியை வந்து அவங்களுக்கு தகவல் கொடுங்க. இது மிகப்பெரிய ஒரு அதிர்வு வந்து ஏற்படுத்தும் சரிங்களா. அதனால் வந்து மேக்சிமம் இந்த வேலையை வந்து செய்யுங்க சரிங்களா. ஏன்னா கிட்டத்தட்ட 32 கிராமங்களுக்கு மேலே வந்து நேற்று கூடி அந்த போராட்டம் பண்ணுறாங்க, நிதி கேட்டு இந்த மக்கள் வந்து போராட்டம் பண்ணாங்களாம். அப்போ எந்த அளவுக்கு இந்த பத்திரிகை துறை வந்து வேலை செய்யுதுன்னு பாருங்கள். ஜெயராஜ் பென்னிஸுக்கு வந்து இப்படி தான் எழுதிச்சா அந்த பத்திரிகை, நியூஸ் போட்டது இப்படி தான் போட்டுச்சா? அப்போ
எந்த அளவுக்கு இருக்கு அதுதான் பெரும்பான்மை நம்ம சொல்றது. நம்ம சமூகத்திலேயே எத்தனையோ யூடியூப் சேனல் இருக்கு, அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க, அந்த சேனல்லாம் பாருங்க, டெய்லி என்னென்ன நியூஸ் போடுறாங்கன்னு இன்னைக்கு மூவிந்தர் மீடியா மட்டும் நீங்க பாருன்னு சொல்ல வரல சரிங்களா. இன்னைக்கு அந்த காலத்துல கிட்டத்தட்ட இத்தனை நாள் சமர் டிவி நின்று ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்காப்புல, அந்த மாதிரி ஊடகங்கள்ல வந்து மக்கள் பார்வையை கொண்டு போங்க சரிங்களா. நம்ம செய்தியை வந்து நம்ம போட்டால் மட்டும்தான் மக்கள் வந்து வேற யாரும் போடுவாங்களா என்றது அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. அப்போ நீங்கள் அதுக்காக வந்து அங்கீகாரத்துவம் கொடுத்து பழகுங்க. எவ்வளவே என்னென்ன நியூஸோ போட்டால் முதல்ல போய் அதை வச்சு பார்க்குறீங்க, அது நம்ம எப்படி சொல்கிறேன் தெரில. இதை வந்து வன்மையாக கண்டிக்கணும். இந்த தினகரன் நாளிதழை வந்துன்னு சொல்ல வரல, அவர் அந்த எழுத்தில் இங்கே போட்ட ஒரு சின்ன வார்த்தையில் வந்து மிஸ்டேக்காக இருந்திருக்கலாம். நம்ம ரிக்யூஸ்டாக, அதாவது ரொம்ப வன்மத்தை வந்து அவங்கள்ட்ட வந்து கக்க வேணாம், நம்ம அவங்களை வந்து சத்தம் போடணும், அதெல்லாம் பண்ண வேணாம். எங்களோட குரல் இதுதான் சரிங்களா. நீங்கள் என்ன சொல்கிறாங்க, ஒரு பத்திரிகை செய்தி போடுறீங்க அப்படின்னா அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கிற கேட்டு போடுங்க சார் அப்படின்ற மாதிரி ஒரு ரிக்யூஸ்ட்டாக வந்து அவங்கள்ட்ட வந்து பதிவு பண்ணுங்க. ஏன்னா அவங்கள மாதிரியே திருப்பி நம்ம வந்து தினகரன் நாளிதழ் வந்து பார்த்திங்கன்னா காசை வாங்கிட்டு இப்படி செய்தியை போட்டுச்சு, நம்மளும் தவறான நியூஸை வந்து பரப்பலாம், அது பத்திரிகை துறைக்கான சரியான ஒரு ஸ்டாண்டர்ட் கிடையாது. என்னை பொறுத்தவரை நான் சரி தவறான நியூஸ் வந்து பரப்பக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் வந்து என்ன அர்த்தத்தில் போட்டிருக்கான்னு தெரியாது. ஆனால் நம்மளோட இந்த கண்டனங்களை வந்து அவங்கள்ட்ட நாகரிகமான முறையில் அவங்கள்ட்ட பதிவு பண்ணுங்க, பத்திரிகைத்துறையில் வந்து பதிவு பண்ணுங்க, பூத்தளத்தில் வந்து எழுதுங்க சரிங்களா. அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து தெரிய வரும். முடிஞ்ச மாதிரி ட்விட்டர் பக்கத்தில் வந்து பதிவு பண்ணுங்கன்றதை இதன் வாயிலாக கேட்டுக்கிறேன். நேற்று கண்டிப்பாக மக்கள் திரள் போராட்டம் எப்படி சொல்கிறது, அவ்வளோ மக்கள் வந்து திரளாக வந்து போராட்டம் பண்ணியிருந்தாங்க, அதை நம்மளால் பார்க்க முடிஞ்சு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சங்கரன் கோவில் எம்எல்ஏ ராஜாங்கிறவர் வந்து விரட்டியிருக்காங்க மக்கள் வந்து, அதாவது காவல்துறை அடித்து கொலை செஞ்சு அந்த காவல்துறைக்கு ஆதரவாக வந்து சில விஷயங்கள் பேசுகிறதாகவும் அதனால் வந்து சங்கரன் கோவில் எம்எல்ஏ ராஜா அவர்கள் வந்து சொல்லப்படுது. அதுவும் கூடி சீக்கிரம் அந்த காணொலியெல்லாம் பதிவு பண்ணுறேன். நன்றி. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.